Hello viewers, welcome to Tamil Electrical Info. In this video, we will talk about transformer. Transformer is how to do it. Let's talk about this video. Transformer is how to do it. Tamil is min matrikal. That is, one circuit is in another circuit. One AC electrical energy transfer பண்ணக்கூடிய கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது சோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலமா ஒரு ஏசி பவர் சப்ளைவை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள அதுல வந்து எந்தவிதமான frequency changesம் இல்லாம சோ அதோட அவுட்புட்ல வந்து வோல்டேஜும் கரண்டையும் வந்து கூட்டவோ குறைக்கவோ வந்து முடியும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பிரின்சிபல்ல வந்து வர்க் ஆகுது அப்படினா ஃபாரடேஸ் லா எலக்ட்ரோமேக்னெடிக் இன்டக்ஷன் பிரின்சிபல் படி தான் வந்து வர்க் ஆகுது அதாவது மியூச்சுவல் இன்டக்ஷன் படி தான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வர்க் ஆகுது So, motors are not the mutual induction principle. Now, motor is not so, the coils supply. That is the mutual induction air. The motor is not the rotor. Motors are not the moving parts. And the transformer is not the moving parts. So, that is a static device. The transformer is not the power supply. The transformer is not the rendu winding. One is primary winding, and one is secondary winding. So, the rendu winding is the laminated core. So, laminated core is the இருமுலான பிளேட்ஸ் வந்து எனச்சி லேமினேட் பண்ணிருப்பாங்க அத தான் வந்து கோர் அப்படினு சொல்வாங்க சோ இதில உள்ள அந்த பிரைமரி வைண்டிங்க்கு தான் வந்து நம்ம பவர் சப்ளை வந்து கொடுப்போம் சோ இந்த பவர் சப்ளை பிரைமரி வைண்டிங்ல கொடுக்கிறது தான் வந்து செகண்டரி வைண்டிங் வழியா அவுட்புட்ல நமக்கு பவர் சப்ளை வந்து கிடைக்குது சோ அதாவது எப்படினா இப்ப பிரைமரி வைண்டிங்க்கு பவர் சப்ளை வந்து கொடுக்கும்போது சோ அந்த பிரைமரி வைண்டிங்ல ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் நார்மலாவே வந்து ஒரு ஏசி பவர் சப்ளைவே நம்ம ஒரு கண்டக்டர் வழியா கொடுத்தோம் அப்படினா அந்த கண்டக்டர்ல வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் சோ அதே போல தான் வந்து இந்த பிரைமரி வைண்டிங்ல கொடுக்கக்கூடிய பவர் சப்ளைனால அந்த பிரைமரி வைண்டிங்ல வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அந்த ஃப்ளக்ஸ் வந்து பக்கத்துல உள்ள அந்த செகண்டரி வைண்டிங்ல வந்து டச் ஆகும்போது அந்த செகண்டரி வைண்டிங்ல வந்து தொடும்போது அந்த செகண்டரி வைண்டிங்ல வந்து ஒரு இன்டியூஸ்டு EMF ஆ வந்து ப்ரொடியூஸ் ஆகி அவுட்புட்ல பவர் சப்ளைவா நமக்கு வந்து கிடைக்குது சோ இத தான் வந்து மியூச்சுவல் இன்டக்ஷன் அப்படினு வந்து சொல்றோம் இந்த மியூச்சுவல் இன்டக்ஷன் பிரின்சிபல் படி தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வர்க் ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பவர் சப்ளை வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல கொடுக்கறோமோ சோ அதே சேம் பவர் சப்ளை தான் அவுட்புட்ல வந்து கிடைக்கும். சோ அதனால வோல்டேஜ் கரண்ட் மட்டும் தான் பாத்தீங்கன்னா சோ அப் அண்ட் டவுன் ஆகும். சோ அந்த வோல்டேஜும் கரண்ட்டும் எப்படி வந்து கூட்டவும் குறைக்கவும் முடியுதுன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரைமரி வைண்டிங்கோட காயில் எண்ணிக்கையை விட செகண்டரி வைண்டிங்கோட காயில் எண்ணிக்கையை வந்து குறைவா இருந்தது அப்படின்னா பிரைமரி வைண்டிங் கொடுக்கக்கூடிய வோல்டேஜை விட செகண்டரி வைண்டிங்கில் வோல்டேஜ் வந்து குறைவாக வந்து கிடைக்கும் இதை தான் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம் இதுவே வந்து பிரைமரி வைண்டிங் காயில் எண்ணிக்கையை விட செகண்டரி வைண்டிங் காயில் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா பிரைமரி வைண்டிங்கு கொடுக்கக்கூடிய வோல்டேஜை விட செகண்டரி வைண்டிங்கில் வோல்டேஜ் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் இதை தான் வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்கிறோம் ஸோ வோல்டேஜை வந்து நம்ம வந்து கூட்டவோ குறைச்சிக்கவோ முடியும் ஆனால் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த பவர் சப்ளைவிலையோ ஸோ அதோட ஃப்ரீக்குவென்சியில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தவரை நம்ம கேவிஏ ரேட்டிங்கில் தான் வந்து குறிப்பிடுவாங்க அதாவது 100 KVA 110 KVA இப்படி வந்து சொல்லுவாங்க ஸோ அதாவது கேவிஏ அப்படின்னா கிலோ வோல்ட் ஆம்பியர் ஸோ அதாவது வோல்டேஜ் ஆம்பியர் எவ்வளோ வந்து நம்ம கொடுக்குறோமோ ஸோ அதே வோல்டேஜ் ஆம்பியர் தான் அவுட்புட்டில் வந்து கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 VA நம்ம வந்து இப்போ வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து கொடுக்குறோம் பிரைமரியில் அப்படின்னா 100 VA அப்படிங்கிறதுல 100 வோல்டேஜுங்கிறது வந்து 100 ஸோ ஆம்பியர் வந்து 1 இப்போ இந்த 100 வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா 100 VA செகண்டரி வைண்டிங்கில் இப்போ நமக்கு வந்து 50 வோல்ட் வந்து தேவை அப்படின்னா ஸோ அதில் வந்து வோல்டேஜ் வந்து 50 வோல்ட்டு கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆம்பியராக மாறிடும் ஸோ அப்போ வந்து நம்ம 50 × 2 வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா ஸோ அதே சேம் 100 VA தான் வரும் ஸோ அதாவது நம்ம இன்புட் சப்ளை நம்ம எவ்வளோ வந்து பவர் சப்ளை கொடுக்குறோமோ அதே பவர் சப்ளை தான் அவுட்புட்டில் ஆகும் ஆனால் கரண்ட்டும் வோல்டேஜும் மட்டும் சேஞ்சஸ் ஆகும் அதாவது வோல்டேஜ் வந்து செகண்டரி வைண்டிங்கில் வோல்டேஜ் வந்து நம்ம அதிகமாகும் போது கரண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அதில் வோல்டேஜ் வந்து குறைக்கும் போது கரண்ட் வந்து அதிகமாகிடும் ஸோ இப்படி தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகும் சரி இப்போ ஏன் நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மூலயமா வோல்டேஜையை வந்து கூட்டவும் குறைக்கவும் நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ ஒரு டிவி நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோன்னா இந்த டிவிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை அப்படிங்கிறது ஸோ 230 வோல்ட் தான் நமக்கு வீட்டுக்கு வந்து இன்புட் சப்ளை வருது ஸோ 230 வோல்டேஜ் தான் நம்ம கொடுப்போம் ஸோ ஆனால் அந்த டிவியோட உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சில நிறைய பார்ட்ஸுக்கு வந்து
5 வோல்ட்ல வந்து ரன் ஆகிறதா இருக்கும். அப்போ 220 வோல்டேஜ்ல இருந்து நம்ம 5 வோல்ட்டுக்கு வந்து நம்ம அதை வந்து குறைக்கணும், வோல்டேஜ் வந்து குறைக்கணும். அப்படி குறைக்கிறதுக்கு தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்துகிறாங்க. அங்கே பயன்படுத்துகிற டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்துகிறாங்க. 220 வோல்டேஜ்ல இருந்து உங்களுக்கு 5 வோல்ட் இல்லை 6 வோல்ட்டாக வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்கறதுனால தான் ஸோ நமக்கு வந்து டிவி வந்து ஒர்க் ஆகுது. அதே போல் தான் இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து இருக்கும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸுக்கு வரக்கூடிய பிரைமரி வைண்டிங் வரக்கூடிய சப்ளை வந்து 11 கிலோவோல்ட் வந்து வருது. ஸோ அதே செகண்டரி வைண்டிங்கில் நமக்கு 415 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி அது கொடுக்கறதுனால தான் நம்ம வீடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 230 வோல்ட்டு அது 3 ஃபேஸ் 415 வோல்டேஜாக வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து கிடைக்குது. ஸோ அதனால் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு சர்க்கியூட்லேருந்து இன்னொரு சர்க்கியூட்டுக்கு எந்த விதமான எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட்டும் இல்லாமல் எந்த விதமான ஃப்ரீக்குவன்சி சேஞ்சஸும் இல்லாமல் ஸோ கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக்காக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு உடனே கூட வந்து கிடச்சிட்ருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.